ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்காடு வந்திருக்கோம். ஏற்காடில் வந்து இந்த பிளேஸு பார்த்திங்கன்னா ரெசார்ட்டு, நாங்கள் இங்கே ஸ்டே பண்ணியிருக்கோம். இன்றைக்கி இந்த பிளேஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெசார்ட்டோட பேர் பார்த்திங்கன்னா கிராண்ட்வுட். நாங்கள் வந்து மொத்தம் ஒரு 6 பேர் வந்திருந்தோம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மெம்பர்ஸ் ஸ்டே பண்ணுற மாதிரி. இந்த வீடியோவில் இப்போது இதை பற்றி கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். அப்படியே வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு ரீச் ஆகும். அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸு. இந்த ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா தனியாக நம்மளுக்கு பார்க்கிங்கிறது வந்து நிறைய இங்கே இருக்குது. வெளியவும் நம்ம கார்ஸை பார்க் பண்ணிக்கலாம். பைக்ஸ் வந்துச்சுன்னா கூட அதுக்கு செப்பரேட்டாக பார்க்கிங்கும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. அப்படியே இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் என்ட்ரி. அப்படியே உள்ளே போகலாம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா இவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு ஹை லக்ஸுரியஸ்டு ஒரு ப்ராப்பர்ட்டி. இவங்க கையில் இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, ஸ்விம்மிங் ஃபூல் எல்லாமே ஃப்ரண்ட்லேயே வந்துடுது. ஸோ இங்கே வந்து நம்ம என்ஜாய் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கேன்டீன். இங்கே வந்து நம்மளுக்கு ஃபுட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குறது வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணி தருவாங்க. இங்கேயும் நீங்கள் வெளியிலையும் வந்து உட்காந்து சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்கேயும் சாப்பிட்டுக்கலாம். அப்படியே வாங்க ரூம் சைடில் போயிட்டு பார்க்கலாம். நம்மளுக்கு அலோகேட் பண்ணியிருக்கிறது வந்து செகண்ட் ஃப்ளோரில். நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிற ரூம் வந்து நல்ல லக்ஸுரியஸ்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்த பாருங்களேன், ஒரு ட்ரிசிலிங்கோட ஒரு சூப்பரான ஒரு நேச்சரான ஒரு வியூவு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு கம்ப்ளீட்டாக எல்லாமே ரெசார்ட்ஸ் இருக்கிற ரோடு தான் இது. இந்த சைடில் ஃபுல்லாகவே எவ்வளோ சூப்பராக பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். மிஸ்டெல்லாம் கவர் ஆகும். இந்த மழை நின்று சின்ன மிஸ்டெல்லாம் கவர் ஆகி வேறு லெவலில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே வாங்க உள்ளே போகலாம். உள்ளே வந்தவுடனே இங்கே ரெண்டு சோஃபாஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹால் நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது, பெருசாக. அப்படியே இங்கே லைட்ஸ் எல்லாம் பால்சிலிங் பண்ணி சூப்பராக இருக்குது. நல்ல வியூவே நல்லா கிராண்டாக இருக்குது. ஃபேன் இருக்குது அண்டு இங்கே டிவியும் இருக்குது. ஓ, இந்த இடத்துலேயே செட்டப் பாக்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. நமக்கு என்ன வேணுமோ அதை இது பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வந்து மெனு கொடுத்துருக்காங்க. அவங்க ரூம் சர்வீஸ், அவங்க நேம் வித் நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே இருந்தபடியே கால் பண்ணி காண்டாக்ட் பண்ணால் நம்ம கீழே காட்டணும் பார்த்தீங்களா, அந்த ஒரு கேன்டீன். அதில் நீங்கள் சொல்கிற ஃபுட்டை வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வருவாங்க, அவைலபிலிட்டிஸ் இருந்தால். ஏன்னா மோஸ்ட்லி எல்லாம் அவைலபிள் இருக்குது. அப்படியே இங்கேருந்து நம்ம இது பால்கனி மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது, இதுக்கு போகலாம். இதுவுமே வேற லெவலில் இருக்குது. இது ஒரு தனி வியூ பாயிண்ட்டு மாதிரி இருக்குது. இந்த இடத்துல இருந்து பார்த்தாலும் நிறைய ரெசார்ட்ஸ் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா பசுமையாக இருக்குது இந்த இடமே. இங்கேருந்து வியூ வேறு லெவலில் இருக்குது. ஒரு ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா இந்த இடத்துல உட்காந்து நீங்கள் சீட்டிங்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. டைனிங் இது ஃபுல்லாக இதில் இங்கே வந்து உட்காந்து சாப்பிட்லாம். எவ்வளோ சூப்பராக இருப்பாங்க. இந்த ஒரு லொக்கேஷனில் சாப்பிடும்போது ஒரு ஃபேமிலியோடு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபேமிலி மட்டும் இல்லை, இன்க்ளூடிங் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா நீங்கள் இங்கே ஜாலியாக பார்ட்டி பண்ணலாம். பர்த்டே அப்படின்னு வந்தால் இந்த இடத்துல வந்து கேக்கு வச்சு வெட்டலாம். நைட்டில் இந்த இடத்துல லைட்டிங்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, வேற லெவலில் இருக்கும். இங்கே ஒரு சோஃபா இருக்குது அண்ட் இங்கே மூணு ஸ்டூல் அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. மேபி கேட்டா இன்னும் கூட அரேஞ்ச் பண்ணுவாங்க. அண்ட் வாஷ் பேஷன் இருக்குது. இங்கே நம்ம இது பண்ணிட்டு இங்கே ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம். எங்கே நின்று பார்த்தாலுமே இங்கே வந்து வியூஸ்லாம் சூப்பராக இருக்குது. அங்கே ஏதோ ரோடு போகுது, அங்கே இது டவுனாக இருக்குது. இங்கே அப்படியே வாங்க அப்படியே ரூம்ஸ் போய் பார்த்துடலாம். ஹால் பார்த்தாச்சு, நம்ம பால்கனி பார்த்தாச்சு, அடுத்து அப்படியே ரூம் போகலாம்.
மொத்தம் இங்கே ரெண்டு ரூம் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ரூமுக்கு போகலாம். பார்த்தீங்கனாலே தெரியும் சேம் ஹாலில் இருக்கிற மாதிரியானே. இங்கேயும் ஃபேன் லைட்ஸ் அந்த மொத்தமாக லைட்ஸும் இருக்குது அண்ட் டிவியும் இங்கேயும் இருக்குது. இங்கே நம்ம ஃபோன் சார்ஜ் பண்ணி வச்சுருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க கரெக்டாக. அப்புறம் பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஒரு பெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மூணு பேரில் நல்லா ஜம்முன்னு தூங்கலாம் இதில். அண்ட் அதில் ஒரு பர்சன் தூங்கலாம். அப்படி இப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி இதை சேர்த்து போட்டோம்னா கூட ஒரு அஞ்சு பேர் இந்த ரூம்லேயே ஸ்டே பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பார்த்தீங்கன்னா கர்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து இந்த வியூ சூப்பராக இருக்கும் பாருங்கள். மிஸ்டு ஃபார்ம் ஆனதால் இது எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இதில் இங்கேருந்து இந்த வியூவும் தெரியும். இங்கே நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இங்கேயும் பார்த்துக்கலாம். ஸோ இங்கேருந்து வியூ தெரியும் அழகாக இருக்கும். இங்கே ஒரு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு வேணும்னாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள் வியூ எந்த சைட்லேருந்து பார்த்தாலுமே உங்களுக்கு வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் அங்கே வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் இது பண்ணியிருக்காங்க, அதை போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கபோர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்கள் பேக்ஸ் அண்ட் திங்ஸ் வச்சுக்கலாம். அண்ட் ஆங்கர்ஸ் நிறையவே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் இருக்கும், இங்கே நிறையவே கொடுத்துருக்காங்க. மேபி இது லாக் இருந்திருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அப்படி வாங்க ரெஸ்ட் ரூம் சைட் போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமுக்கு வெளியிலேயே நம்மளுக்கு இங்கே வந்து ஒரு கபோர்ட், இங்கே ஒரு வாஷ் பேஷன் அண்டு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே லைட்டும் ஒர்க் ஆகும், சூப்பராக இருக்குது. அப்படியே வாங்க ரெஸ்ட் ரூம் பார்க்கலாம். ரெஸ்ட் ரூமும் சூப்பராக நீட்டாக காம்பாக்டாக இருக்குது. ஹீட்டரும் நம்மளுக்கு இருக்குது. இது மெயினே இந்த இடத்துக்கு நம்மளுக்கு ஹீட்டர் இருந்தால் தான் குளிக்கவே முடியும், ரொம்ப இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். இங்கே ஏர் வென்டிலேஷன் இருக்குது. ரெஸ்ட் ரூம் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இது ஹாட் வாட்டருக்கு ஒரு டேப்பு அண்டு நார்மல் வாட்டர் டேப்பு, அப்புறம் இது ஹீட்டர். ஹீட்டர் செவருமே ஹீட்டாக தண்ணி வரும் அந்த மாதிரி இருக்குது. அண்ட் மித்தபடி இதெல்லாம் காம்பாக்டாக நல்லா இருக்கு. அப்படி வாங்க பக்கத்து ரூமுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி இங்கேயும் ஒரு ரூம் இருக்குது, நான் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக இது கிச்சன், மேபி இது வந்து ஒரு சமைக்கிறதுக்கான இடம், பட் ஆனால் நமக்கு யூஸ் ஆகாது. ஃப்ரெண்ட்ஸாக வந்தீங்கன்னா மேபி நீங்கள் ஏதாச்சும் ஒரு இண்டக்ஷன் அந்த மாதிரி எடுத்துருந்தீங்கன்னா இங்கே கனெக்ட் பண்ணி நீங்களே உங்களுக்கு தேவையான சாமான்லாம் ஏதாச்சும் காரில் போட்டு எடுத்துருந்தீங்கன்னா இங்கே நீங்கள் சமைச்சிக்கலாம். ஃபேமிலியோடு பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் ஸ்டே அந்த மாதிரி இருந்துச்சுன்னா. மற்றபடி கீழேயே நம்மளுக்கு கிச்சன் இருக்கிறதால அவங்களே சமைச்சு கொடுத்துட்றாங்க. பட் ஆனால் அங்கே அடிஷ்னலாக திங்ஸ் எடுத்துருந்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். சேம் அந்த ரூம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே இங்கே இருக்கிற ரூமும் சேம் அதே மாதிரி இருக்குது. இங்கேயும் சேம் அதே மாதிரி பெட்டு, சேம் ஒரு ஃபைவ் மெம்பர்ஸ் கிட்டே ஸ்டே பண்ணுற அளவுக்கு பெட்டு இருக்குது. அதே தான் இந்த ரூமில் தான் நான் வந்து ஸ்டே பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நம்ம பேக்ஸ் அண்டு ரைடிங் ஜாக்கெட் ஹெல்மெட்ஸ் எல்லாமே இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன். இங்கே ஒரு கிளாஸ் இருக்குது. இங்கே டிவி இல்லை, மேபி வந்துடும். இவங்க வந்து அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. இப்போதைக்கு இல்லை, கொஞ்ச நாள் அவங்க அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. இங்கேயும் கேட்டன், இங்கேயும் சேம் வியூ. அந்த வெளியில் வந்தோம்ல பால்கனி வியூ, அது இங்கேருந்து கிளாஸ்லேருந்து நம்ம பார்த்துக்கலாம். இங்கேருந்து வியூ சூப்பராக இருக்கும். அப்படியே இங்கேயும் ரெஸ்ட் ரூம் இருக்குது. சேம் அங்கே என்ன இருக்கோ அப்படி அங்கே என்ன பார்த்தோமோ அதே தான் இங்கேயுமே சேம், அதே தான் கிளாஸ் அண்டு வாஷ் பேஷன் ரெஸ்ட் ரூம். ஓகே அப்படியே வெளியில் அங்கே போகலாம். இந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. எவ்வளோ சூப்பராக, எவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக, எவ்வளோ லக்ஸுரியஸ்டான ஒரு பிளேஸாக இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஒரு லக்ஸுரியஸ்டான ஒரு ரேஞ்சில் உள்ள ஒரு ரெசார்ட்டு. இதுக்கு கீழே நீங்கள் வரணும், இதுக்கு கீழே நம்ம பட்ஜெட்டில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இவங்கக்கிட்டே ஒரு நாலஞ்சு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ரெசார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. பேம்பு, ஹனிபி, கொக்கோ இந்த மூணுமே இருக்குது. அது வந்து பார்க்கும்போது அதிகமாக எல்லாத்தையும் மறந்துடுறாங்க கிட்டத்தட்ட. அது அந்த அந்த மூணு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், அதாவது பட்ஜெட்லேயே அடங்கும். அப்புறம் நம்ம வீடியோவை பார்த்து யாராச்சும் வந்தீங்கன்னா உங்களுக்கு 50% ஆஃபர் தராங்க. 15 இல்லை, 50% ஆஃபர் வீக் டேஸில், வீக்கெண்டில் கிடையாது.
தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா போன வீடியோலேயே ஒரு ரெசார்ட் போட்டிருந்தேன், நான் நிறைய பேர் ப்ரைஸ் கேட்டிருந்தீங்க. ப்ரைஸை வந்து கன்ஃபார்மாக என்னால் மென்ஷன் பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஒரு டைமில் ஒரு ஒரு ப்ரைஸ் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, சீசன் வாரியாக ஒரு ஒரு சீசனில் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் டிஸ்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலை பார்த்துட்டு போகிறவங்களுக்கு கண்டிப்பாக 50% டிஸ்கவுண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா வீக் டேஸில் மட்டும், வீக்கெண்டில் வேறு ப்ரைஸ் வரும், அது அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ இதே மாதிரி இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா விகான் எக்ஸ்டீசியான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த ரெசார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவலாக வில்லா மாதிரியான ஒரு செட்டப் இருக்கும். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய வியூ பாயிண்ட்ஸில் பார்க்குற வியூ வந்து அந்த ஒரு ப்ராப்பர்ட்டியில், இதே மாதிரி பேக்கில் ஒரு பால்கனி செட்டப் இருக்கும். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா சேலம் 360 degrees வந்து உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸும் அவங்க கையில் இருக்குது. அதுவுமே மோஸ்ட்லி சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் கவர் ஆகும். மேபி இந்த ரெசார்ட்ஸோட அது கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். உங்களுக்கு அந்த ஒரு வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் கவர் பண்ணுறேன், அதையும் கம்ப்ளீட்டாக ரிவ்யூ பண்ணலாம். இவங்ககிட்ட இருக்கிற 5 properties கம்ப்ளீட்டாக இங்கேருந்து ரிவ்யூ பண்ணலாம். எது பட்ஜெட்டாக இருக்குதோ அதை மட்டும் உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை நெக்ஸ்ட் டைம் நம்ம கண்டிப்பாக கண்டினியூ பண்ணலாம். இங்கே வந்து அப்படியே பார்த்துருப்பீங்க, நம்ம கிராண்ட்வுட் ரெசார்ட்டோட ஃபுல் டீட்டெயில்டான ஒரு ரூம் வியூ வந்து பார்த்துருப்பீங்க. நான் எல்லாத்தையும் காட்டியிருப்பேன். ஏதாவது மிஸ் ஆகிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் டீட்டெயிலாக. அண்ட் இதை பற்றி சொல்ல மறந்த ஒரு சில விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே செக்இன் செக் அவுட் டைம் வந்து கரெக்டாக 12:00 வந்து செக்இன் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா 10-11 வந்து செக் அவுட் டைமிங், அந்த டைமிங்கில் தான் நீங்கள் செக் அவுட் பண்ணோம். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரியாக என்ன தராங்க, நீங்கள் பே பண்ணுற ஒரு விஷயத்துலேருந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக என்ன தராங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கீழே பார்த்துருப்பீங்க ஸ்விம்மிங் ஃபூல் இருக்குது. அண்ட் அப்படியே அந்த சைடில் கேம்ப் ஃபயர் அரேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு செட்டப் இருந்திருக்கும். அந்த இடத்துல வந்து கேம்ப் ஃபயரும் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. இந்த ரெண்டு விஷயம் பார்த்திங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரியாக வருது. அண்ட் தென் உங்களுக்கு காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் காம்ப்ளிமெண்ட்ரியாக தருவாங்க. அந்த வீடியோவும் வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன். அதில் என்னென்னலாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜஸ்ட் இந்த இட்லி, நார்மலாக நீங்கள் டிஃபன் ஐட்டம் சாப்பிடுவீங்களே அந்த மாதிரி ஒரு விஷயந்தான். இட்லி, தோசை அண்டு பொங்கல், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மாதிரி அந்த 3-4 ஐட்டம் தான், அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. எல்லாம் சூடாக தான் வந்துச்சு, வீடியோவில் நான் ஆட் பண்ணுவேன். அப்படியே இதில் கொக்கோ ரெசார்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அதில் வந்து ஓப்பன் தியேட்டர்லாம் இருக்குங்க இவங்கக்கிட்ட. அவ்வளோ ஒரு சூப்பரான இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து எனக்கே தெரியாமல் இருந்தது. அந்த கொக்கோ ரெசார்ட்டில் இருக்குது, உங்களுக்கு அதில் வேணும்னா அங்கே புக் பண்ணி போனீங்கன்னா அதில் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, அங்கே உங்களுக்கு பண்ணி தருவாங்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து செக் அவுட் பண்ணிக்கிறோம். இப்போ கம்ப்ளீட்டாக நீங்கள் இந்த ரூமோட ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. இங்கே நாங்கள் வெளியில் வரலான்னு வந்தோம், செமையாக மழை பெஞ்சிட்ருக்கு. அப்படியே நம்ம இதுக்கப்புறமா கலந்தான ஒரு பிளானில் இருக்கோம், ஆனால் மழை வந்து டக்காகிட்டுருக்கோம். நாங்கள் வந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து தான் வந்தோம். ஒரே ஹெவி ரெயினாக இருந்த ஒரு காரணத்தால் எங்களோட திங்ஸ் எல்லாமே நினைஞ்சு போச்சு. அதை நாங்கள் உள்ள காயத்துக்குள்ளேயே ரொம்ப பிரச்சனையாகி போச்சு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த மாதிரி இருக்காது. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு செக்யூர்டாக இருக்கிற ஃபீல் கொடுக்குற ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே கேமராஸ்லாம் சுற்றி நிறைய வச்சுருக்காங்க. அண்ட் தென் 8-9 வந்து வெளியில் போகக்கூடாது. 8-9 எல்லாத்தையும் முடிச்சிடணும், அதுக்கு மேலே வந்து வெளியே போகக்கூடாது. ஏன்னா மிஸ்ட்டு கவர் ஆகிட்டு உங்களால் ஒரு இன்ச் கூட நவர முடியாது, பைக்காக இருக்கட்டும் காராக இருக்கட்டும். ஏன்னா இங்கே ரொம்ப டேஞ்சராக இருந்துச்சு, வெளியில் நானே ட்ராவல் பண்ணி பார்த்தேன், அந்தளவுக்கு இருந்துச்சு. ஃபேமிலியோடு வரீங்கன்னா கரெக்டான ஒரு சீசனில் பக்காவாக வந்தீங்கன்னா இந்த எல்லா கொடுத்துருக்க எல்லா ஒரு விஷயத்தையும் நீங்கள் அனுபவிக்கலாம். அண்ட் உங்களுக்கும் வெளியில் போகிறதுக்கு இந்த ரெயினாக இருக்குல்ல, எதுவுமே இல்லாமல் ஒரு க்ளீனாக இருக்கும். சரி ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதேமாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு விஷயம் வந்து ஏற்காடில் எங்கெங்கெல்லாம் என்னென்னலாம் இருக்கோ இவங்களோட ப்ராப்பர்ட்டிஸை நான் நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த ஒரு சில டைமில் நான் வருவேன், அப்போ வந்து நான் கவர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம், இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். பாய்.